அஞ்சு நிமிஷம் சீக்கிரமாமா. நாசமா போறவ எப்படி மாட்டி விட்டு வேடிக்கை பாக்குற பாருங்கக்கா. இதுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு இருக்கு அவளுக்கு. அவளை விட சுமதி, இப்ப நாம என்ன பண்ண போறோம்? அந்த டாக்டர் நினைச்சாலே எனக்கு நடுக்கமா இருக்கு. அக்கா இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுக்கா. சாட்சிக்காரனும் வேணாம் சண்டைக்காரனும் வேணாம், நேர நீதிபதி காலையே விழுந்துடலாம். என்னடி சொல்ற? வேற வழியே இல்லக்கா. அந்த டாக்டர் நம்பர் உங்களுக்கு தெரியும்ல, இந்தாங்க டக்குன்னு போனை போடுங்க. இந்த மாதிரி அத்தையோட நான் வரேன், இந்த ஒரு தடவை மட்டும் எப்படியாவது என்னை காப்பாத்தி விடுங்கன்னு கெஞ்சி கேளுங்கக்கா. ஐயோ அவங்க சம்மதிக்க மாட்டாங்க சுமதி. போன தடவையே ஃபோன் பண்ணி என்கிட்ட அவ்வளவு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. வேற என்னக்கா பண்ண முடியும்? இதுதான் நம்ம கையில இருக்கிற கடைசி ஆப்ஷன். ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இவ்வளவு நேரமா என்ன பண்றாளுங்க? ஏமா பொம்பளை புள்ளைங்க ரெடி ஆகணும்னா லேட்டா தான் ஆகும். நீ எதுக்கு ஆளா பறக்குற? விட்டா நீயே பிரசவம் பாத்துற போலகுது. அக்கா அத்தை டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்கக்கா, வேற வழியே இல்ல. டாக்டர் கிட்ட பேசுங்கக்கா. பயமா இருக்கு சுமதி. பயம்தான் வேலைக்காகாதுக்கா. அத்தை கிட்ட மாட்டி அசிங்கப்படுறதை விட டாக்டர் காலில் விழுந்து காரியத்தை சாதிச்சுக்கலாம். ப்ளீஸ் பேசுங்க. ஹலோ ஹலோ டாக்டர், நான் கண்மணி பேசுறேன். எந்த கண்மணி? நான் தான் சர்க்குணத்தம்மாவோட மூத்த மருமக. போன மாசம் செக்அப்க்கு வந்திருந்தனே. ஓ அந்த பொண்ணா? இப்ப உன் மாமியார் என்ன பார்க்க வரேன்னு சொன்னாங்களே, இந்த நேரத்துல நீ ஏமா எனக்கு கால் பண்ற? ஐயோ இல்ல டாக்டர், அவங்களுக்கு பார்க்க வரல. என்னதான் செக்அப்க்கு கூட்டிட்டு வராங்க. என்னது மறுபடியும் செக்அப்பா? சொன்ன மாதிரி நிஜமாவே கர்ப்பம் ஆயிட்டியா? இல்ல டாக்டர். அப்ப இந்த தடவையும் போய் சொல்ல சொல்றியா? டாக்டர் கொஞ்சம் பொறுமையா என்னோட நிலைமைய கேளுங்க. நான் கர்ப்பம்னு போய் சொன்னது வேற எதுக்காகவும் இல்ல. கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆச்சு, ஏன் இன்னும் கர்ப்பமாகல? புருஷனுக்கு ஆண்மை இல்லையான்னு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவரோட மானத்தை காப்பாத்துறதுக்காக தான் நாங்க சேர்ந்து வாழாதது வெளியில தெரிஞ்சிட கூடாதுன்னு தான் நான் இந்த பொய்ய சொன்னேன். அவரோட மனசை மாத்துறதுக்காக தான் போராடிட்டு இருக்கேன். இன்னும் ஒரே ஒரு மாசம் டைம் கொடுத்தா நான் அவர் கூட வாழ ஆரம்பிச்சிருவேன். ஏமா செஞ்சது தப்பு, என்ன காரணமா இருந்தாலும் பொய் சொல்றது பெரிய பாவம். அதுலயும் இப்படி ஒரு பொய்ய சொல்லி உன் குடும்பத்தையே நம்ப வச்சிருக்கியே. உன்னோட மாமியார் உன் குழந்தை மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு பாத்தியா இல்லையா? ஐயோ எல்லாம் தெரியுது டாக்டர், ஆனா நான் புலி வாழ புடிச்சிட்டேன். இப்ப விடவும் முடியல, புலிய அடக்கவும் முடியல. என்னால எதுவுமே பண்ண முடியாது. ஏதோ ஒரு தடவை பாவம் பொண்ணு அவளோட வாழ்க்கை இப்படி சிக்கலா இருக்கேன்னு சொல்லி காப்பாத்தி விடலான்னு போய் சொன்னேன், அதுக்காக என்ன தொடர்ந்து போய் சொல்ல வச்சுக்கிட்டே இருப்பியா? ஒரு தடவை இறக்கப்பட்டதுக்கு என்ன தேவையில்லாம சிக்கல மாட்டி விடுறியம்மா? இல்ல டாக்டர் நான் அப்படி வரமா? உன்னோட மாமியார் என் முன்னாடி வந்து கேட்டா நான் உண்மையதான் சொல்லுவேன். அவ்வளவு பயம் இருந்தா உன் மாமியார இங்க வரவிடாம தடுத்துக்கோ. அத மீறி சர்க்குண தக்காவோட இங்க வந்து நின்னா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நான் உண்மையதான் சொல்லுவேன். உன்னோட மாமியார இங்க வரவிடாம தடுக்கிறது உன்னோட சாமர்த்தியம். போனை வை. இப்ப என்ன பண்றது? அக்கா தெய்வத்து மேல பாரத்தை போட்டு போயிட்டு வந்துருங்கக்கா. போன தடவை டாக்டர் காப்பாத்தினாங்க, இந்த தடவையும் யாராவது காப்பாத்துவாங்கன்னு நம்புங்கக்கா. தைரியமா போயிட்டு வாங்கக்கா. டாக்டர் பார்க்க போறதுக்கு இவ்வளவு லேட் பண்ணுதுங்க பாரு. என்ன கண்மணி ஏன் இவ்வளவு லேட்டு? சரி சரி வா. சர்க்குணா டாக்டர் கிட்ட நல்லா தெளிவா கேட்டுக்கலாம். ஓ கலிவர்தன் சார், எப்படி இந்த மாதிரி ஆச்சு? நம்ம பிளான பத்தி எதுவும் பேச வேண்டாம், இயல்பா நடந்த மாதிரி வசந்தி கிட்ட போய் பேசுங்க. என்னாச்சு வசந்தி? அணுக்கு என்னாச்சு? என்னமா ஒண்ணும் புரியல. நீ கரண்ட் போயிடுச்சு, நான் ஆனந்தி ரூம்ல போய் படுத்திருக்கா. அந்த ஏசி வழியா ஜெனரேட்டர் போக உள்ள வந்துருச்சு, அதுல மயக்கமானவ கீழே விழுந்துட்டா. பயங்கரமான அடி, ரத்தம்னா ரத்தம். விழிஞ்சு போட்ட ஈர துணி மாதிரி என் பொண்ணு உள்ள போயிருக்கா.
என்ன ஆக போகுதுன்னு தெரியல. வசந்தி ஒண்ணு ஆகாதம்மா. அழாத வசந்தி, கவலைப்படாத. வாட் இஸ் திஸ் பெருமாள்? வேற எந்த வழியும் இல்லையா? லேட் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. டாக்டர் சார் பிளட் வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. நான் பெருமாள், நீயே நேரடியாக அங்கே போய் வாங்கிட்டு வர வேண்டியதானே? சார் என்ன பெருமாள் இது? சரி சார், நானே நேராக போயிட்டு வந்துடுறேன். கோ ப்ளீஸ். நர்ஸ், யூ ஆர் ட்ரைங் எ லெவல் பெஸ்ட், ஓகே? ஹோப் நதிங் கோஸ் ராங். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், பிளட் கிடைச்சிருச்சு, ஏறிட்டு தான் இருக்கு, இனிமே எந்த ஆபத்தும் இல்லை சார். வாட், ஹவு இஸ் இட் பாசிபிள்? உங்க கூட ஆனந்தின்னு ஒருத்தவங்க வந்தாங்கல்ல சார், அவங்க தான் சார் பிளட் அரேஞ்ச் பண்ணாங்க. ஆனந்தி, நீங்களே ஏற்பாடு பண்ணீங்க? ஆமா தெரு, பிளட் டொனேட் பண்றதுக்குனே ஒரு குரூப் வச்சிருக்கேன்னு சொன்னேன், அதுல இன்ஃபார்ம் பண்ணா போதும், வாலண்டியர்ஸ் உடனே வந்துருவாங்க. வாவ், தேங்க் யூ வெரி மச். பரவாயில்லை சார், தேங்க் யூ ஃபார் யுவர் டைம்லி ஹெல்ப். ஆமா சார், நாங்க இத சமூக சேவையா தான் நினைச்சு பண்ணிட்டு இருக்கோம். ஆனந்தி எங்க குரூப்ல முக்கியமான மெம்பர், ரெகுலர் டோனர், அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க சார். பெருமாள். ஆ சொல்லுங்க தம்பி. அவங்க எங்க சொல்றாங்க? அங்க டிராப் பண்ணிடுங்க. நான் டிராப் பண்ண சொல்லிடுறேன். வாங்க தம்பி. வரேன் சார். தேங்க்ஸ். இனிமே ஆபத்து இல்ல, தேவையான பிளட் ஏற்பாடு பண்ணியாச்சு, கவலைப்படாதீங்க. இப்பதாம எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. டாக்டர், என் பொண்ணு எப்படி இருக்கா? நோ ப்ராப்ளம், பிளட் கொடுத்தாச்சு, தலைக்காயத்துக்கும் எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தாச்சு. நல்ல வேலையா இன்டர்னல் ஹெமரேஜ் எதுவுமே இல்ல. ஷி இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ரொம்ப நன்றி டாக்டர். இட்ஸ் ஓகே மேடம். தேங்க்ஸ் எ லாட் அனந்தி, தட் வாஸ் எ டைம்லி ஹெல்ப். பரவாயில்லைங்க. அனந்தி, அப்பனா உங்க மனசுல ஏதோ வச்சுக்கிட்டு தான் பிளட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்களா? தெரியும், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. மேலும் மேலும் போய் சொல்லுவேன் ஆனந்தி. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தானே சொன்னாங்க அந்த குரூப்ல நீங்க ரெகுலர் மெம்பர் மட்டும் இல்லை, முக்கியமான டோனர்னு கூட சொன்னாங்களே. ஒருவேளை இதே நிலைமை உங்களுக்கு வந்திருந்தா, எங்க குடும்பத்துல இருந்து யாரும் உங்களுக்கு பிளட் கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஐயோ, உங்க புள்ளிய சுமக்கிறேன்னு உங்ககிட்டயே சொல்ல முடியலையே. நம்பவே முடியல. அனு எதுக்காக அங்க போனோம்? ஒருவேளை அந்த ஆனந்தி இது நடக்கும் தெரிஞ்சு அனுவை உள்ள படுக்க வச்சிருப்பாளோ? புல்ஷிட். வாட் தி ஹெல் இஸ் ராங் வித் யூ? நடந்தது ஒரு ஆக்சிடென்ட், அதனால தான் அவளை காப்பாத்தவே முடிஞ்சது. இல்ல ரொம்ப சீரியஸ் ஆயிருக்கும், புரிஞ்சுக. சொல்ல போனா உடனடியா பிளடி ஏற்பாடு பண்ண அப்பா வேலை கூட முடியல, ஆனந்தி தான் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதை புரிஞ்சுக்காம பிளேம் கேம் விளையாடிட்டு இருக்கீங்க. நீ ஒண்ணு டென்ஷன் ஆகாதப்பா, அதை விட அப்பவே இந்த ஹாஸ்பிட்டல்ல பணம் கட்ட சொல்லிருந்தாங்க. நீ போய் அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு பில்ல நேரா கம்பெனிக்கு அனுப்பிட்டு சொல்லு. சரியா? இது ஆனந்தியோட அதிர்ஷ்டம் சொல்றதா இல்ல உங்களோட கெட்ட நேரம் சொல்றதா? ஒண்ணுமே புரியலையே. நானும் அதை நினைச்சுதான் உள்ள பொறுமைக்கிட்டு இருக்கேன் சார். அவளுக்கு ஏதாவது பண்றப்பெல்லாம் நம்மளையே அது தாக்குது. அது வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் கூடி கூடி பேச வேண்டாம், அது மத்தவங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தும். அதுவும் சரிதான் சார், வசந்திக்கோ திருமுருகனுக்கோ சந்தேகம் வந்துட்டா எல்லாமே சிக்கல் ஆயிடும். அதுதான் அனுக்கு ஆபத்துலன்னு சொல்லிட்டாங்கல்ல. நத்திங் சீரியஸ், ரிலாக்ஸ்டா இருங்க கலிவர்தன். மேடம், என்ன இது? என்ன சார், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன விஷயம் சார்? இல்ல, எப்பவுமே நீங்க கொடுக்குற ஃபைல்ல எந்த மிஸ்டேக்குமே இருக்காது, இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்டேக்ஸ் இருக்கு. எக்ஸ்போர்ட் டெலிவரி லிஸ்ட்ல லோக்கல் டெலிவரி லிஸ்ட் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணலாமா? ஐயோ, அப்படியா? கொடுங்க சார், பாக்குறேன். ஓ, ஐ அம் சாரி சார், இப்போ உடனே சரி பண்ணி கொடுத்துறேன். ஏதா பிரச்சனையா உங்களுக்கு? என்கிட்ட சொல்லுங்க, என்னால முடிஞ்ச உதவி பண்றேன். வேணும்னா லீவ் போட்டுக்குங்க. இல்ல இல்ல சார், நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துறேன். செல்லம் பொழிச்சுக்கிட்டே அடி, இப்பதாண்டி எனக்கு உயிரே வந்துச்சு, இது போதுண்டி எனக்கு, எனக்கு இது போதும். என்னமா அதெல்லாம், என்ன ஆச்சு எனக்கு? பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிருக்கானோ, ஜெனரேட்டரோட எக்ஸாஸ்ட் ஸ்மோக்கு ஏசி அவுட்லெட் வழியா உள்ள வந்து உன் உயிருக்கே ஆபத்தாயிருக்கு.
எது உனக்கு ஞாபகம் இல்லையா? அடிபட்டதுல ரத்தம் வேற அதிகமா போயிருந்தது. சரியான நேரத்துல அவங்க தான் பிளட் ஏற்பாடு பண்ணி உங்களை காப்பாத்தினாங்க. நீங்க அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். Thank you. பரவாயில்ல அனு, ரெஸ்ட் எடுங்க. நல்ல வேலை அனு பொழைச்சுக்கிட்டா, இல்லைன்னா அத்தை என்ன தப்பா நினைச்சிருப்பாங்க. கொஞ்சம் பேசணும், தனியா வா. உன்னோட பிரச்சனை என்ன? எங்கிட்ட சொல்லுவியா மாட்டியா? என்னத்தை கேக்குறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. இல்ல, உனக்கு புரியுது. நீதான் புரியாத மாதிரி நடிக்கிற. ஒருத்தருக்கு ஆபத்துனா அது எதிரியாவே இருந்தாலும் உதவி செய்ய மாட்டேன்னு சொல்ற பொண்ணு நீ இல்ல. பிளட் கொடுக்கறதுக்கு பயப்படுற பொண்ணும் நீ இல்ல. உன்னால கொடுக்க முடியாதுன்னு சொன்னாலும் ரத்தம் கொடுக்கறதுக்கு ஆளுங்களை ஏற்பாடு பண்ணதும் நீதான். எதுக்காக இப்படி சம்பந்தம் இல்லாம நடந்துக்கிற? நான் இப்ப என்ன கேட்டேன்? மாட்டேன்னு சொன்னதுக்கு ஒரு காரணம். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அத்தை. என்னால எதுவும் சொல்ல முடியாது. ஏன், எதுக்காக சொல்ல முடியல? எதையோ என்கிட்ட மறைக்கிற, தடுமாறுற. இல்லை அத்தை, அது வந்து. அப்படி இல்லைன்னா அப்ப திரு சொன்ன காரணம் தான் உண்மை இல்லையா? அனு மேல இருந்த கோவத்தினாலதான் நீ பிளட் கொடுக்கல இல்லையா? ஆஃப்டர் ஆல், நாமெல்லாம் சராசரி பொம்பளைங்க தானே. எல்லாருக்கும் வர கோவமும் ஆத்திரமும் நமக்கும் வராதா என்ன? இப்படி ஒரு எண்ணம் உன் மனசுல இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சதும் நல்லதுக்குதான். சந்தோஷம். இவ்வளவு கோவம் இருந்தும் என் பொண்ணை காப்பாத்துறதுக்கு ஏற்பாடு பண்ண பாரு. அதுக்கு நன்றிமா, ரொம்ப நன்றி. சொல்லிடுறேன், உண்மையை சொல்லிடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ, சீஃப் கெஸ்ட்லாம் வந்திருக்கீங்க, சும்மா உள்ள அனுப்பலாமா? ரோஸ் இந்தாங்க, பூ எடுத்துக்கோங்க. வாங்கிக்க தீபா. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடணும்னு பார்த்தேன். கடைசியில் நீ இங்கே வந்து நிற்கிற மாதிரி என்ன பண்ணிட்டேன் பார்த்தியா? தட் இஸ் வேலை. இது இந்த பூவை என் காதில் வைக்கணும்னு பார்த்தேன், அது முடியாமல் போச்சேன். இந்த தலையில் வச்சுக்கா.